தினமலர் நேர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் கலவாணி டூ இது வந்து என்னோடய இருபத்தி ஐந்தாவது படம் கலவாணி ஓவியாவுக்கும் களவாணி டூ ஓவியாவுக்கும் பெருசாக வித்தியாசம் எதுவும் எனக்கு இல்லை நடுவில் வந்து அந்த பிக் பாஸ்னு போயிட்டு அந்த ஓவியம் ஆறு அது பெருசாக இருந்தது முன்னாடி எப்படி ஒரு விமல் பார்த்தீங்களோ அதேமாதிரி இப்போ திருப்பியும் வந்து இப்போ ரெண்டு வருஷம் இடைவெளி விட்டு திருப்பி வரோம் இனிமேல் அடிக்கடி இனிமேல் படங்கள் வந்துகிட்டே இருக்கும் ரெண்டு மூணு வருஷம் கேப்பில் நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு வந்து இந்த சினிமா வந்து கற்றுக் கொடுத்துருக்கு எல்லா எனக்கு யார் என்ன நடிகர்கள் பகையெல்லாம் யாருமேலாம் எனக்கு கிடையாது களவாணி டூ இது வந்து என்னோட இருபத்தி ஐந்தாவது படம் களவாணி ஒன்றில் நீங்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்களோ மாதிரி இந்த அதுக்கு மேலே இந்த படத்துலையும் என்ஜாய் பண்ணலாம் அந்த அம்மா அப்பா கேரக்டர் அந்த கலவணி படத்தில் எந்தெந்த கேரக்டர்லாம் நீங்கள் ரசிச்சிங்களோ மறுபடியும் அது இந்த கேரக்டர்லாம் இந்த கலவணி டூ படத்தில் ரசிக்கலாம் அம்மா அப்பா கேரக்டர் சரணி அம்மாவாக இருக்கட்டும் இளைய இளவரசு சாராக இருக்கட்டும் எல்லாமே கரெக்டான அந்த மீட்டில் ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு கலவணியில் என்ன இருந்ததோ அதோடு எல்லாமே டபுள் மடங்கு சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க பஞ்சாயத்து கேரக்டரு கஞ்சா கருப்பு கேரக்டர் இருக்கட்டும் ஓவியா கேரக்டரு எல்லா கேரக்டருமே எல்லாத்தையும் சார்ந்த இந்த அறிக்கை கேரக்டரு களவாணி ஒன்றுக்கும் இந்த அறிக்கைக்கும் அவ்வளோ ஒற்றுமை இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கிற வித்தியாசம் இப்போ களவாணி ஒன் இப்போ களவாணி டூ என்னென்னா ரொம்ப அது ஒரு ரசிகர்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஒரு எதிர்பார்ப்பை எதிர்பார்ப்பை ஏற்படுத்துகிற படம் இந்த படம் களவாணி டூ நீங்கள் எதிர்பார்த்து வர்ற எல்லாமே இந்த படத்தில் இருக்கும் அதாவது கலவாணி படம் எப்படி பார்த்துட்டு அப்பா ஏதோ நம்ம ஒரு நம்ம ஊரில் நம்ம வீட்டு பக்கத்து வீட்டில் நடந்த மாதிரியே ஒரு நிகழ்வு இருக்கும் அதேமாதிரி இந்த கலைவாணிட்டு நம்ம ஊரில் நம்ம வீடு பக்கத்து வீட்டு பசங்களை பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் நம்ம ஊரில் அவர் வாழ்ந்துட்டு வந்த மாதிரி அந்த கண்டிப்பாக அந்த ஃபீல் இருக்கும் அதில் இந்த படத்தில் என்ன மாற்றுங்கிறது இந்த படத்தில் எதுவும் பெருசாக அதாவது களம் அதெல்லாம் கதை வந்து வேற பட் களம் வந்து ஒன்று தான் இப்போ அறிக்கை கேரக்டர் என் கேரக்டராக இருக்கட்டும் கேரக்டர்ஸ் அந்த கலவணி தன மாதிரி தான் இருப்பான் ஆனால் எல்லாேருக்கும் பிடிச்ச கலவணியாக தான் இருக்கும் அந்த அறி அந்த படத்தில் மாதிரி இந்த படத்துலேயும் எல்லாேருக்கும் பிடிச்ச க அறிக்கையாக இருப்பான் அதே மாதிரி பஞ்சாயத்து கேரக்டரு ஓவியா கேரக்டர் அந்த மகேஷ் கேரக்டரு இளவரசன்னன் கேரக்டரு சரணியம்மா கேரக்டர் எல்லாமே அந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா அந்த கேரக்டருக்கும் இந்த கேரக்டருக்கும் ஒத்து போகும் ஆனால் கதை க கதை மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது அதிகமாகவியா களவாணி ஓவியாவுக்கும் களவாணி டூ ஓவியாவுக்கும் பெருசாக வித்தியாசம் அதுவும் எனக்கு தெரிஞ்சில்லை நடுவில் வந்து அந்த பிக் பாஸ்னு போயிட்டு அந்த ஓவியா ஆர்மின்ட்டு அது பெருசாக இருந்தது ஆனால் அந்த படத்தில் அந்த கேரக்டர் மகேஷ் கேரக்டருக்கு அழகாக பொருஞ்சு வந்துட்டாங்க ஏன்னா அந்த படத்தில் எப்படி அந்த களவாணி படத்தில் ஓவியாவோட கேரக்டரு அடி வடிவு அமைச்சிருந்தாங்களோ தான் இந்த படத்துலையும் அதே மாதிரி தான் இருக்குது கரெக்டாக அந்த கேரக்டருக்கு அந்த மகேஷ் கேரக்டருக்கு ஓவியா கரெக்டாக பொருந்தி வந்தாங்க இதில் வந்து மேக்ஸிமம் எல்லாமே அதே டீம் தான் ஆனால் புதுசாக ஒரு மூணு பேர் இதில் வந்து ஆட் ஆகிருக்காங்க மூணு நாலு பேர் வந்து இதில் ஆட் ஆகியிருக்காங்க ஓவியாவோட அம்மா அப்பா கேரக்டர் திரு ஒரு ராஜமோகன்ற ஒரு அப்பாவும் நடிச்சிருக்காரு அம்மாவை வந்து கூத்து வினோதினி அவர்கள் நடிச்சிருக்காங்க அப்புறம் வந்து சுதாகரன் இந்த படத்தில் வந்து ஒரு வில்லன் அறிமுகம் ஆகியிருக்காரு அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இப்போ கலாவணி படத்தில் எப்படி ஒரு திருமுருகனை நம்ம ஊர் நம்ம வீட்டு ஊருக்குள்ளே ஒரு வில்லனை பார்த்த மாதிரியே இருக்கும் அதேமாரி இந்த படத்துலேயும் ஒரு சுதாகரன்றவர் நம்ம ஊருக்குள்ளே ஒரு யதார்த்தமாக அந்த வில்லன்னா அப்படி எங்கேனமோ அந்த சினிமாத்தனா வில்லன் இல்லாமல் நம்ம ஊருக்குள்ளே இருக்கிற ஒரு ஆளை பார்த்துனோம் அந்த மாதிரியான ஒரு ரசிக்கிற மாதிரியான ஒரு வில நான் பார்ப்பீங்க இதுவும் தஞ்சாவூரில் நடக்கிற கதை தான் இது பக்கத்தில் உரத்த நாடு உரத்த நாடு சுற்றி கலவாணி நடந்துச்சு இதுவும் அந்த ஒரத்த நாடு பக்கத்து ஏரியாவை அதே காலம் தான் ஆனால் அதில் பார்த்த வீடுகள் அதில் பார்த்த கிராமங்கள் வராது இது பக்கத்து கிராமம் புது கிராமம் புது வீடுகள் புது அந்த மாதிரி ஒரு செட்டப்பாக இருக்குங்க இந்த படமும் பார்த்தீங்கன்னா அது இந்த ஷூட்டிங் பீ அது வந்து ஒரு ஒம்பது பத்து வருஷம் ஆச்சு கலாவணி ஃபஸ்ட்டு வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு கழிச்சு திருப்பி இந்த படம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏதோ அந்த கலாவணி ஃபர்ஸ்ட் எடுக்கிற மாதிரியே தான் ஒரு ஃபீல் இருந்தது அதுலேருந்து கொஞ்சம் கூட எதுவுமே மாறல அது டேரக்டர் அவரோட பர்சனல் கேரக்டராக இருக்கட்டும் அவர் இந்த வேலை வாங்குகிற விதமாக இருக்கட்டும் ஐயோ இவ்வளோ படம் பண்ணிட்டோமே அப்படிங்கிற அந்த இதெல்லாம் இல்லை ஃபஸ்ட்டு படத்தில் எப்படி வேலை வாங்கினாரோ அதே அதே கேரக்டர் மாறாமல் இந்த அதே மாதிரி வேலை வாங்கினாரு அதேமாரி இளவரசனாக இருக்கட்டும் மற்ற சரணியம்மா எல்லா கேரக்டருமே பார்த்திங்கன்னா யாருமே மாறல ஒரு வேலை எல்லாமே நமக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆச்சு உணஞ்சு அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கும் இந்த செகண்ட் பார்ட்டுக்கு இந்த பத்து வருட இடைவேளைக்கு அப்புறம் பண்ணுறதுக்கான யார்ட்டையுமே ஒரு மாறுதலோ ஒரு உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ எந்த ஒரு மாறுதலையுமே யார்டையும் பார்க்க முடில அது இயக்குநர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆர்டிஸ்ட்லேருந்து இயக்குனர்லேருந்து எல்லாற்றையுமே ஒரே ஒற்றுமையாக தான் பார்க்க முடிஞ்சிது எல்லா கேரக்டருக்கும் அதே நேம் தான் அந்த படத்தில் வந்த அதே நேம் தான் எல்லா கேரக்டருக்கும் இருக்கும் புதுசாக ஆடான கேரக்டருக்கு மட்டும் புது கேர புது பேராக இருக்கும் இல்லை இப்போ என்னென்னா நான் ஒரு ரெண்டு மூணு வருஷமா படம் நடிக்காமல் இருந்தேன் சில சில காரணங்களால் நடிக்க முடியல இப்போ இனிமேல் வந்து இப்போ என்ன நிறைய இப்போ டூவாக இருக்கட்டும் கன்னிராசி அடுத்து படவா அப்புறம் வந்து சண்டைக்காரி இப்போ வந்து வருஷம் இப்போ ஒரு ஒரு வருஷமாக வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அதனால் இப்போ இனிமேல் வந்து தொடர்ந்து அதேமாரி இப்போ முன்னாடி எப்படி ஒரு விமல் அதே அதேமாதிரி இப்போ திருப்பியும் வந்து இப்போ ரெண்டு வருஷம் இடைவெளி விட்டு திருப்பியும் வரோம் இனிமேல் அடிக்கடி விமல் படங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் தயாரிப்பு என்னென்னா நிறையா விஷயங்கள் வந்து இப்போ அதில் கற்றுக்கிட்டாச்சு இப்போ நம்ம எதையுமே ஒரு இப்போ நம்ம படம் அப்படிங்கும்போது ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிடுறோம் அது பின்னாடி வந்து நம்மளே அது பாதிக்குது அதுமாதிரி நிறையா விஷயங்கள் இந்த ரெண்டு மூணு வருஷம் கேப்பில் நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு வந்து இந்த சினிமா வந்து கற்றுக் கொடுத்துருக்கு அதனால் அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பாடமாகவும் ஒரு பயிற்சியாகவும் எடுத்துக்கிட்டு இனி வர காலங்களில் செயல்படணும் இப்போதான் அவங்களோட கதை வந்து அப்படிலாம் இல்லை இந்த களவாணி டூ கரெக்டாக அமைஞ்சிருக்கு எனக்கு கதை சரியா இல்லைங்கிறதுனால தான் இவ்வளோ இடைவெளியே அதனால் இனிமேல் வந்து கரெக்டான கதையை சூஸ் பண்ணி நடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான இந்த இடைவேளை இப்போது வந்து நான் தேர்ந்தெடுக்கிற கதையெல்லாம் வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதிரி கலவாணி அந்த ஒருத்தனமாக எல்லாருக்கும் பிடிச்ச நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுக்கார பையன் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் பிடிச்ச அறிக்கை அறிக்கை எப்படி பிடிக்குமோ அதேமாரி விமலா எப்படி எல்லாேருக்கும் பிடிக்குமோ அதேமாரி இனிமேல் வரப்போகிற படங்கள் எல்லாமே உங்களுக்கு ஃபேமிலியோடு பார்க்குற ஒரு குடும்ப படமாக இருக்கும் தெரியல நான் என்னக்கெனமோ ஒரு ரெண்டு மூணு வருஷமாக நான் வந்து ஏதோ கொஞ்சம் எதுக்குமே போ மேக்சிமம் எதுக்குமே போக மாட்டேன் இப்போ ரெண்டு மூணு வருஷமாக கொஞ்சம் அப்படியே ஏன்னா நிறையா ஒரு விஷயங்கள் நிறைய அனுபவங்கள் எனக்கு கிடச்சிருக்கு அதனால எதுக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் தவிர்த்துக்கலாம் அப்படின்ட்டு நடிகர்களோட எல்லாம் எனக்கு யார் என்ன நடிகர்கள்லாம் பகையெல்லாம் யாருமேலாம் எனக்கு கிடையாது எல்லாத்தையும் பார்க்கும்போது எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்போம் எங்கே பார்த்தாலும் எல்லோரும் நல்லா பேசிக்கிறோம் இப்போ இது கலவாணி டூ முடிஞ்சு இப்போ அஞ்சாந்தேதி ரிலீஸ் ஆகுது இதை தொடர்ந்து வந்து சண்டக்காரி அப்படின்ட்டு ஒரு மாதே சார் அவர் வந்து டைரக்ட் பண்ணுறாங்க இது வந்து அந்த மலையாள படத்தில் த பாஸ்னு மை பாஸ்ன்னு ஒரு படம் திலீப் நடித்த படம் அங்கே வெற்றிகரமாக ஒன்று படம் அதோட ரீமேக் தான் இப்போ வந்து சண்டைக்காரி அப்படின்னு சொல்லி ஒரு டேரெக்ஷன்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த படத்தில் கதாநாயகியா ஸ்ரேயா அவங்களும் ரெண்டு மூணு வருஷம் இடைவெளி பிறகு இந்த படத்தில் கதாநாயகி ஸ்ரேயா நடிக்கிறாங்க அப்புறம் பிரபு சார் மற்ற நிறைய கேரக்டர்ல இருக்கிறாங்க அதுக்கு தொடர்ந்து வந்து படவா அப்படின்ற ஒரு படம் அது நந்தகுமார் இயக்கத்தில் படவா படத்தில் நானும் சூரியன் சூரிய சூரியன் நானும் சேர்ந்து நடித்து ரொம்ப வருஷம் இடைவெளாச்சு அதுக்கப்புறம் இந்த படவா படத்து மூலயமா திருப்பி இணைஞ்சு நடிச்சிட்ருக்கோம் அப்புறம் ராசி அது முடிஞ்சு இப்போ அது விரைவில் திரைக்கு வர தயாராக இருக்குது கலவாணி ஜூலை அஞ்சாந்தேதி வெளியில் வருது எல்லோரும் போய் ஃபேமிலியோடு பாருங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க தேங்க்யூ